இப்போ நம்ம பார்க்க வேண்டியது கொஸ்டின் நம்பர் 8, டிமாண்ட் அண்ட் சப்ளை ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு. டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அப்படிங்கிறது டிமாண்ட் ஃபங்க்ஷன், எஸ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது சப்ளை ஃபங்க்ஷன். தென் வி ஆர் கிவன் த கண்டிஷன் அண்டர் பர்ஃபெக்ட் காம்படிஷன். ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அண்டர் பர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படின்னாவே டிமாண்டையும் சப்ளையும் நம்ம ஈக்குவல் பண்ணணும். ஈக்குவிலிப்ரியம் அப்படிங்கிறப்ப இதை ஈக்குவல் பண்ணி வி ஆர் ஃபைண்டிங் த எக்ஸ் வேல்யூ. அண்ட் ஃபைனலி வி வாண்ட் டு ஃபைண்ட் டிமாண்ட். டிமாண்ட் ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கணும். நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிருவோம் இல்லையா, அந்த எக்ஸ் வேல்யூ எடுத்து இந்த டிமாண்ட் ஃபங்க்ஷனில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ளை ஃபங்க்ஷன் கேட்கல, தே ஆர் ஆஸ்கிங் ஒன்லி டிமாண்ட் ஃபங்க்ஷன். ஸோ அட் ஈக்குவிலிப்ரியம் அப்படின்னா நம்ம டிஎக்ஸையும் எஸ்எஸ்சியும் ஈக்குவல் பண்ணணும். அண்ட் வி சீ த க்வெஸ்சன் ஃபார் தமிழ் மீடியம். க்வெஸ்சன் நம்பர் 8, தேவை மற்றும் அளிப்பு சார்பு டி ஆஃப் எக்ஸ் அண்ட் எஸ் ஆஃப் எக்ஸ் தென் சமநிலை விலை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சனில் நமக்கு என்ன கொடுத்துருக்கு, அண்டர் ஈக்குவிலிப்ரியம். ஸோ அண்டர் ஈக்குவிலிப்ரியம் தட் இஸ் சமநிலையில் எது எது ஈக்குவல், டி ஆஃப் எக்ஸும் எஸ் ஆஃப் எக்ஸும் ஈக்குவலாக நமக்கு இருக்கும். ஸோ டி ஆஃப் எக்ஸ் இட் இஸ் கிவன் 20-5x ஈக்குவல் டு 4x+8. ஸோ இங்கே இதை கன்சர்வ் பண்ணணும்னா 9x-ஆ. ஸோ 9x ஈக்குவல் டு 20-8 தென் 12. தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 12/9. இப்போ எக்ஸ் வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த வேல்யூ எடுத்து நம்ம எதில் போடணும், டிமாண்ட் ஃபங்க்ஷனுக்கு சப்ஸ்டிட் பண்ணும். வி வாண்ட் டு சப்ளை இன் டிமாண்ட் ஃபங்க்ஷன். தேர்ஃபோர் டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 20-5x. ஸோ ஈக்குவல் டு 20-P(x). எக்ஸோட வேல்யூ இது 3 டேபிள் எடுத்து கேன்சல் பண்ணிருந்தா யூ ஆர் கெட்டிங் 4/3. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 20-20/3. நவ் டேக் எல்சிஎம். ஸோ 60-20 ஈக்குவல் டு 40/3. ஸோ அட் ஈக்குவிலிப்ரியம் வி ஆர் கெட்டிங் த வேல்யூ 40/3. நவ் சி த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நவ் வி சி கொஸ்டின் நம்பர் 9. ஆக்சுவலாக இதில் கூட பார்த்தீங்கன்னா சமநிலை விலை அப்படின்னு கேட்டிருந்தது இல்லையா, அப்போ நம்ம இது என்னென்ன ஆரம்பிச்சிருக்கணும், பி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கணும். நவ் வி சி கொஸ்டின் நம்பர் 9. இப்போ மார்ஜினல் ரெவன்யூ எம்ஆர் இஸ் கிவன். வி வாண்ட் டு ஃபைண்ட் ஆவரேஜ் ரெவன்யூ. ஆவரேஜ் ரெவன்யூ அப்படின்னா ஃபார்முலா வந்து ஏபி. ஸோ ஏபி ஈக்குவல் டு ஆர் பை எக்ஸ், ரெவன்யூ பை எக்ஸ். ஹியர் யூ ஆர் கிவன் இறுதிநிலை வருவாய். மார்ஜினல் ரெவன்யூனா இறுதிநிலை வருவாய். அதனுடைய சராசரி வருவாய் வந்து கண்டுபிடிக்கணும். சராசரி வருவாய் ஏஆர் ஈக்குவல் டு ஃபார்முலா ஆர் பை எக்ஸ். ஸோ ஆர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஹியர் ஆர் ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் எம்ஆர். மார்ஜினல் ரெவன்யூவை நம்ம இன்டகிரேட் பண்ணோம்னா வி ஆர் கெட்டிங் ஆர். ஸோ மார்ஜினல் ரெவன்யூ க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்கு நமக்கு, தட் இஸ் 35. ஸோ ஆர் ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் 35+7x தென் -3x². ஸோ -3x² தென் dx. இப்போ இது இன்டகிரேட் பண்ணு. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 35x+7x² / 2 -3x³/3 ப்ளஸ் கேங்கிறத மறக்காமல் போடணும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இது வந்து இன்டெஃபினிட்டாக இன்டெக்ரலாக இருக்கிறப்ப நம்ம கே வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ டு ஃபைண்ட் கே வேல்யூ கண்டுபிடிக்கணும். பட் எந்த கண்டிஷனும் நமக்கு இங்கே இல்லை. அந்த ஈக்குவிலிப்ரியம் ஸ்டேஜ் அப்படிங்கிறப்போ நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். சாரி, ஈக்குவல் டு 0 இப்படி எழுதிட்டு, எக்ஸ் ஈக்குவல் டு 0 தென் ஆர் ஈக்குவல் டு 0. நோ ப்ராடக்ட் நோ ரெவன்யூ அந்த மாதிரி. அப்போ ஆர் வந்து 0 அப்படின்னா இங்கே 0 ஈக்குவல் டு இது எல்லாமே என்ன ஆயிரும் நமக்கு 0 அப்படின்னு சொல்லி மாறிடும். இங்கே ப்ளஸ் கே. ஸோ விச் இம்ப்ளை கே ஈக்குவல் டு 0.
therefore இங்க r equal to 35x plus 7x squared by 2 minus 3x cubed by 3 k value தேவையில்லை. So average revenue formula r by x. So what is r? 35x plus 7x squared by 2 then minus 3x cubed by 3 all by x இருக்கில்லையா, இது வண்ணா நம்ம தனித்தனையைப் பேர்திக்கலாம், ஒரே ச்டப்பாம் முடிதிரும். So that is equal to 35 plus 7 இங்க x ஒரு x cancel ஆயிருல்லையா. So 7 by 2 minus இதுக்குட 3 cancel ஆயிரும். So that இது cancel நம்ம answer என்ன வரும் x squared. So the answer for this 35 plus 7 by 2x minus x squared. So what is the option? Here the option is B. So option B is the correct one. Thank you.